जय जय शंकर हर हर शंकर करुणे कडल कांची मामुनी नंगे नायगन महापरिवाडी सरणम नमस्कारम धनुर्मादम अदावद मार्गिळी मादम रेवदी नक्षत्रम आंगिल तैदीले 23 डिसंबर बुधन किळमै वायिलार नायनारुडिय गुरु पूजै नायनारुडिय कालम सरियाग अरियविल्लै एंदालुम 8 நூற்றாண்டிற்கு முன்பு வாழ்ந்த ஒரு மிகப்பெரும் நாயனார் என்று அறிகிறோம். 12 நூற்றாண்டில் சேக்கிழார் இவரை போற்றி பதிகம் பாடுகிறார். அதற்கு முன்பாக 8 நூற்றாண்டிலே சுந்தரமூர்த்தி நாயனார் இவருடைய சிறப்பை பதிகமாய் பாடுகிறார். மண்ணு சீர் மயிலை திருமானகர் தொன்மை நீடிய சூத்திர தொல்குல நன்மை சார்ந்த நலம்பெறத் தோன்றினார் தன்மை வாயிலார் எனும் தபோதனர் தன்மை வாயிலார் எனும் தபோதனர் என்று மிக அருமையான வர்ணனையுடன் இவரை சேக்கிழார் பெருமான் வர்ணிக்கிறார். இந்த நாயனார் இன்று மயிலாப்பூர் என்று அழைக்கப்படும் திருமயிலை க்ஷேத்திரத்தில் அவதரித்தவர். மற்ற நாயன்மார்களைப் போல் சிவ ஆலயங்கள் எங்கும் சென்று தரிசனம் செய்யாமல் மானசீக பூஜையில் இரவும் பகலும் இறைவனை ஆராதித்து சிவபதம் அடைந்தவர். மானசீக வழிபாடு என்பது அனைவருக்கும் தெரிந்த விஷயம், ஒரு சிறப்பான சக்தி வாய்ந்த வழிபாடு. ஆனால் இந்த வழிபாட்டிற்கு உள்ளம் அமைதியுடன் ஒரு நிலைப்பட்டு இங்கங்கெனாதபடி சிவஸ்வரூபத்தையே எங்கும் தரிசிக்கக்கூடிய சித்து பெற்றவர்கள் இந்த மானசீக பூஜையை லயித்து இறைபதம் அடைய முடியும் என்பதற்கு வாயிலார் நாயனார் ஒரு மிகச்சிறந்த உதாரணம். இறைவரோ தொண்டருள் ஒடுக்கம் தொண்டர்தம் பெருமை சொல்லவும் பெரிதே அப்படின்னு சிவத்தை அரும்பு நம்மளுடைய சேக்கிழார் பெருமான் பாடு சொல்வார். சிவத்தை அறிந்து கொள்ள விரும்புகிறவர்கள் முதலில் அவரின் அடியார்களின் பெருமையை உணர வேண்டும் என்கிறார். சிவ அடியார்களின் பெருமையை எடுத்துரைக்கவே சேக்கிழார் பெருமான் பெரிய புராணத்தை எழுதினார் என்பது அனைவருக்கும் தெரிந்த விடயம். எனவே இத்தகைய சிறப்புமிக்க மானசீக வழிபாட்டு முறையை உலகுக்கு உணர்த்தி சென்ற சிவ அன்பர் வாயிலார் நாயனாரின் ஆராதனை நாளில் இதனை நினைவு கூறுவோம். அவரின் மானசீக வழிபாட்டுக்கு தலை வணங்குவோம். வழக்கம்போல் நம்முடைய பூஜை அறையில் வாயிலார் நாயனாருக்காக ஒரு தீபமேற்றி மானசீகமாய் இந்த நாயனாரை ஆராதித்து ஓம் நம சிவாய என்ற சிவபஞ்சாட்சர ஜபம் ஜபித்து மற்றும் தங்களுக்கு தெரிந்த சிவபுராணமோ மற்றும் திருவிளையாடல் புராணமோ இதை பாராயணம் செய்து இந்த நாயனாரின் பரிபூர்ண ஆசியையும் மயிலை கற்பகாம்பாள் சமேத கபாலீஸ்வரருடைய பரிபூர்ண ஆசியையும் மகாபெரிவாளின் அனுகிரகத்தையும் பகவத்பாதரின் கிருபையையும் ஒருங்கே பெறுவோம் என்று தாழ்மையுடன் விஞ்ஞாபனம் செய்து கொள்கிறேன். இனி என் செயல் ஆவது யாதொன்றுமில்லை, என் தெய்வமே என் பெரியவா உன் செயல் என்று உணரப்பெற்றேன். இந்த ஊன் எடுத்து பின் செய்த நல்வினை யாதொன்றுமறியேன், பிறப்பதற்கு முன்பே செய்த நல்வினையோ இக்கணம் என்னை தடுத்தாட்கொண்டாய். என் தம்பிரானே, என் சிற்றம்பலமே, என் பெரியவா, ஜெய் ஜெய் சங்கர ஹர ஹர சங்கர.